ஊரை சுற்றி 100. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் முதல் முறையாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்படவில்லை. கடந்த 10 மாதங்களாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உதவித்தொகைக்காக காத்திருப்பதாக முதியோர்கள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பராமரிப்பின்றி கிடக்கும் குளத்தை சீரமைக்க பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். குளத்தில் தண்ணீர் இருந்து முறையான பராமரிப்பின்றி அழிந்து போவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை தேசிய நெடுஞ்சாலையில் படர்ந்திருந்த புழுதி மணலை துப்புரவு தொழிலாளர்கள் சுத்தம் செய்தனர். ஆக்கினி காற்று வீசுவதாக விடுக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாகை மாவட்டம் நாகூரை அடுத்துள்ள பால்பனைச்சேரி கிராமத்தில் உள்ள பயணிகள் நிழற்குடை நாளுக்கு நாள் சிதிலமடைந்து வருகிறது. நிழற்குடையை சரிசெய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை அரசு மருத்துவமனையில் குப்பைகளை அகற்ற வேண்டுமென நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். பெரிய நிறுவனங்களிலிருந்து குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொள்வதை மாநகராட்சி நிர்வாகம் நிறுத்தியுள்ள நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் குப்பைகள் வாழைப்போல் குவிந்துள்ளன. வேலூர் மாவட்டம் எமிலி அடுத்த கீழ வீதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 4வது நாளாக தொடர் போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். டாஸ்மாக் கடையை அகற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அடுத்த கள்ளப்பள்ளி பகுதியில் அனுமதியின்றி காவிரி ஆற்றில் மணல் அள்ளிய டிப்பர் லாரியை குளித்தலை கோட்டாட்சியர் பறிமுதல் செய்தார். மணல் அள்ளியவர்கள் தப்பி ஓடிவிட்ட நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூர் அடுத்த சின்ன தாதம்பாளையத்தில் தமிழ்நாடு அரசு வனத்துறைக்கு சொந்தமான சுமார் 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாதம்பாளையம் ஏரியில் கருவேல மரங்கள் அகற்றப்படாமல் உள்ளது. அந்த இடத்தை கரூர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சீமை கருவேல மரங்களை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரியூர் சாலையில் அரசு மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் வடுகப்பட்டி பேரூராட்சிகளில் புதிய மதுக்கடை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே எடமணல் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் கட்டப்பட்ட கழிவறையானது 3 ஆண்டுகளாக மூடியே கிடக்கிறது. கழிவறையை திறந்து மாணவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் பழுதடைந்துள்ள ஆம்புலன்ஸ் வாகனம் 1 மாதமாக செயல்படாமல் உள்ளது. இதனால் அவசர உதவி பெற முடியாமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனத்தை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நோயாளிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பெருங்கரை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் பாழடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. சுகாதார நிலையத்தை புதுப்பித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டுமென்று கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மாடாமதுரை தாலுகா அலுவலகத்தில் ஸ்மார்ட் கார்டு பெறுவதற்கான ஓடிபி எண்ணை பார்க்க ஏராளமான கிராம மக்கள் கொளுத்து மேலையும் பொருட்படுத்தாமல் குவிந்தனர். ஸ்மார்ட் கார்டு பெறலாம் என்ற ஓடிபி எண் வந்த மெசேஜை சிலர் தெரியாமல் அழித்துவிட்டதால் மீண்டும் ஓடிபி எண்ணை பெற குவிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் சாலையோரம் குப்பைகள் மற்றும் கோழி கழிவுகள் கொட்டுவதால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை செல்லும் சாலையில் உள்ள திருமணி முத்தாறு பாலத்தின் கீழும் சாலையோரத்திலும் குப்பைகள் மற்றும் கோழி கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தஞ்சையில் உள்ள பனகல் கட்டிடம் முன்பு 2வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெல்வாய் கிராமத்தில் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை மாவட்ட நீதிபதி ஆனந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராமன் நேரில் சென்று பார்வையிட்டனர். தனியார் இடங்களில் உள்ள சீமை கருவேலை மரங்களை அகற்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 2வது நாளாக அடித்த சூறாவளி காற்றில் 1 லட்சம் வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்து சேதமடைந்தன. சேதமடைந்த பகுதிகளை அரசு அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பனைமரங்கள் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தாலும் கடும் வெயிலின் தாக்கத்தாலும் காய்ந்து வருகின்றன. இதனால் கோடைக்காலத்தில் கிடைக்கக்கூடிய நுங்கு மற்றும் பதநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் சின்னபார்க் மற்றும் மேச்சேரி மல்லிக்குந்தம் ரோட்டில் இருக்கும் மதுபான கடையை அகற்றக்கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மற்றும் மானாமதுரையில் கழிவுநீரானது கூளம் போல் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. கழிவுநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர்.
நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஆணைக்கோவில் சிங்கநேடை உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்ட வேர்க்கடலை இடைத்தரகர்கள் மூலம் விற்கப்படுவதால் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வேர்க்கடலையை அரசே கொள்முதல் செய்ய வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒசூர் அருகே பிரம்மா மலையின் கிரிவலப்பாதையானது பாழடைந்து கற்கள் பெயர்ந்து காணப்படுவதால் மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். அரசு கிரிவலப்பாதையை புனரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சூலக்கரை அருகே மருளுத்து பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற சினையாக இருந்த மான் அடையாளம் தெரியாத வாகனத்தில் அடிபட்டு உயிரிழந்தது. அதிகளவில் வனவிலங்குகள் விபத்தினால் உயிரிழப்பதால் அப்பகுதியில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டுமென பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கபிலர் மலை செல்லும் சாலையில் அமைந்துள்ள அரசு மதுக்கடையை அகற்றக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். சாலையில் அமைந்துள்ள மதுக்கடை பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் சினிமா விநாயகர் யாரும் கண்டுகொள்ளப்படாத நிலையில் உள்ளார். சிறைச்சாலை, பருத்தி வீரன் உள்ளிட்ட படங்கள் இந்த கோவிலில் படமாக்கப்பட்டது. விவசாய நிலத்தில் உள்ள இந்த விநாயகரை விவசாயிகள் நாள்தோறும் வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் வறட்சி காரணமாக விவசாயம் பொய்த்து போனதால் விநாயகரை யாரும் கண்டுகொள்வதில்லை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த குச்சிப்பாளையம் ராதவிலாகம் கிராமத்தில் விவசாய பாசனநீரை அகற்றும் வகையில் அமைக்கப்பட்ட வடிகால் இறால் பண்ணை உரிமையாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இறால் பண்ணையை அகற்றி நிலத்தடி நீரை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் உள்ள வரலாற்று சின்னமான டானிஷ் கோட்டையை இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை இலவசமாக பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உலக மரபு சின்னங்கள் பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு பார்வையாளர்களுக்கு நுழைவு கட்டணம் இல்லை என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் வனப்பகுதி குடிமகன்களின் கூடாரமாக மாறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனியார் விடுதிகளுக்கு வருவோர் காட்டுப்பகுதிக்கு வந்து மது அருந்திவிட்டு அங்கேயே பாட்டில்களை வீசிவிட்டு செல்வதாக புகார் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பிரம்மதேசம் பகுதியில் உள்ள மதுக்கடையை அகற்றக்கோரி 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அவர்களை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிதாக மதுக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் சிறுகாழி நகர்ப்பகுதியில் இயங்கும் அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது புதுச்சேரி மாநில மதுபாட்டில்கள் அரசு மதுபான கடையில் விற்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். நெல்லை மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படும் சோள நாற்று விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. வறண்டுள்ள கிணற்றை தூர்வாரி தண்ணீர் பாய்ச்சும் முயற்சியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையில் உள்ள முனியப்பன் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொன் சமுத்திரத்தில் உள்ள மதுக்கடையை அகற்றக்கோரி பாஜகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் நங்கவழி அடுத்த வனவாசி கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர கிராம மக்கள் வலியுறுத்தினர். தனியாருக்கு சொந்தமான குறுகிய இடத்தில் குழந்தைகள் அவதிப்பட்டு வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆட்டையம்பாடி பகுதியில் செல்லும் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் தண்ணீர் வீணாகியது. வறட்சியால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இது வேதனை அளிப்பதாக அப்பகுதிவாசிகள் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நகராட்சிக்குட்பட்ட குளங்களை சீரமைக்க அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்தனர். குளங்களில் ஆகாய தாமரை மற்றும் குப்பைகள் நிறைந்து காணப்படுகின்றன. கழிவுகள் குளத்தில் கலப்பதால் சுற்றியுள்ள மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் பகுதியில் அமைந்துள்ள மின்கம்பங்கள் உடையும் நிலையில் உள்ளதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் மின்கம்பங்களை சீரமைத்து தரும்படி கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். திருச்சியில் ரயில் பெட்டி கவிழ்ந்து விழுந்ததால் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரு ரயில் பெட்டி கவிழ்ந்த நிலையில் வைக்கப்பட்டு ரயில்வே பாதுகாப்பு படை, காவல்துறை, மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவருக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே புஞ்சை துறையம்பாளையம் வனப்பகுதியில் அமைந்துள்ள மாதேஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற தீக்குண்டம் விழாவிற்கு 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். 2014ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கூலி வழங்க வலியுறுத்தி கோவையில் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 17ஆவது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான காடா துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.
புதுக்கோட்டையில் வெயிலின் தாக்கம் காரணமாக இளநீர் மற்றும் பழக்கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. பகலில் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் முகங்களை துணியால் மூடியபடியும் குடைகளை பிடித்தும் சென்றனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாய தொழிலாளர்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்மியடித்தும் பாட்டுப்பாடியும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக்கோரி 200 மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் சதுரங்கப்பட்டினம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி எல்லையொட்டி திருவாண்டாங்கூர்வில் கிராமத்திற்குள் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடையை கிராமத்திற்குள் கொண்டுவர முயல்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் பணிக்கு செல்லும் மக்கள் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வலியுறுத்தி காவல்துறையினர் குளிர்பானம் கொடுத்தனர். அதிக அளவில் தண்ணீர் குடிக்கவும் வலியுறுத்தப்பட்டது. மாவட்டத்தில் 100 வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்கக்கோரி மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தை பணியாளர்கள் முற்றுகையிட்டனர். கொடுவாய், அவினாசிபாளையம், முத்தனம்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆத்துக்காடு பகுதியில் 8 குடிநீர் வழங்காததால் கிராம மக்களை ஒன்றிணைந்து சொந்த செலவில் 3 தூரத்தில் பைப் லைன் அமைக்க முயற்சியில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி சாலையில் குழி தோண்டக்கூடாது என கூறி சுங்கச்சாவடி அதிகாரிகள் தடுப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே விவசாயிகள் அரை நிர்வாணத்துடன் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து பேரணியாக செல்ல முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கோவை மாவட்டம் துடியலூரில் 5 நீளமுள்ள மண்ணுளி பாம்பு பிடிபட்டது. அங்குள்ள உதிரிப்பாக கடைக்குள் நுழைய முயன்றதைக் கண்டு அப்பகுதி மக்களும் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன்படி மண்ணுளி பாம்பை பிடித்து மேற்கு தொடர்ச்சியின் வனப்பகுதியில் பத்திரமாக வனத்துறையினர் விட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட துணிக்கடையில் குளிர்சாதன பெட்டி பொருத்தும் பணியின் போது முருகன் என்பவரை மின்சாரம் தாக்கியது. அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ராஜீவ்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் அருகில் உள்ள வீடுகள் சேதமடைவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஆண்டிப்பாளையத்தில் 6 குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் உடந்துறை ஊராட்சி மன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுக்கும் வரை ஊராட்சி மன்றத்திலேயே காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே கூடப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் சுற்றுச்சுவர் அமைக்க மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக பெற்றோர் கூறியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கண்டிதம்பேட்டை பகுதியில் புதிதாக மதுக்கடை திறக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி 200 மேற்பட்ட பெண்கள் ஒருநாள் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடை வந்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே 6 பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் சித்திரை விழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் விபத்துகளின் போது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் காவல் நிலையங்களில் நீண்ட நாட்களாக இருப்பதால் அவைகள் பழுதடைந்துள்ளன. வழக்குகளை விரைந்து முடித்து அவற்றை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கை. மதுரை மாவட்டம் திருநகர் பகுதியில் உள்ள கால்வாயில் வளர்ந்த சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது பிடிப்பட்ட கொடிய விஷமுடைய பாம்புகள் காட்டுப்பகுதியில் விடப்பட்டது. மேலும் கண்மாயில் பிடிப்பட்ட ஆமைகள் குளங்களில் விடப்பட்டன. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி பகுதியில் குடிநீர் வழங்கக்கோரியும் கிணறுகளை தூர்வாரக்கோரியும் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்ற ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாதி சான்று வழங்கக்கோரி மலைவாழ் மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜாதி சான்றிதழ் இல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். பெரம்பலூர் அருகே துரைமங்கல் பகுதியில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் சங்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்களும் துரைமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினர் சாலையில் கற்களை போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த 3 போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் விலங்குகளை வேட்டையாட அவர்கள் வனப்பகுதிக்கு வந்ததாக தெரியவந்துள்ளது. கரூரை அடுத்த பள்ளம்பாளையத்தில் குடிநீர் கேட்டு கொளுத்தும் வெயிலில் 3 பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. நியூஸ்
நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக மதுரை திருநகரில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மருதுபாண்டியர் தெரு, தேவர் தெரு, மகாலட்சுமி காலனி பகுதிகளில் சாலை அமைக்கும் பணி நடைபெறாமல் இருந்தது. இது தொடர்பாக கடந்த வாரம் ஒரே சுற்று நூறு தொகுப்பில் செய்தி வெளியானது. இதையடுத்து அந்த பகுதியில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே சேதமடைந்த நெழுக்குடையை புனரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். மேற்கூரை பெயர்ந்த நெழுக்குடை எப்போது விழுமோ என்ற அச்சத்துடன் இருப்பதாகவும் மக்கள் கூறினர். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 100 செல்போன்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே பொய்யப்பட்டி பகுதியில் 6 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரவு நேரங்களில் காத்திருந்து தண்ணீர் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த சடமங்கலம் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது. ஆண்டு விழாவை ஒட்டி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கவிதை கட்டுரை உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட்டன. மதுரை மாவட்டம் அருகே திருநகர் அருகே விளச்சேரி பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் போதிய இடவசதி இல்லாததால் சமுதாயக் கூடத்தில் கால்நடை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. சுப நிகழ்ச்சிகளுக்கு சமுதாயக் கூடத்தை பயன்படுத்த முடியாமல் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவை கருமத்தம்பட்டியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த டிராவலர் பங்களா சிதிலமடைந்து பயன்படுத்த முடியாமல் உள்ளது. அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் போன்றவர்கள் முதலமைச்சர்களாக இருந்தபோது மக்களை சந்திப்பதற்கான இடமாக இதனை பயன்படுத்தி வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள நம்புதாளை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் படிப்பை பாதையில் நிறுத்திய மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று பெற்றோர்களிடம் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சேதமடைந்த ராட்சத குடிநீர் குழாய் சரி செய்யும் பணி இன்று நடைபெற்றது. அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு நீண்ட நாட்களாக குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியான நிலையில் இன்று சரி செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு கிராமத்தில் தெருக்களில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிவகாசி ஹுசேன் காலனியில் உள்ள ஆலைகளில் இருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை சாலையின் இரு ஓரங்களிலும் கொட்டி தீ வைப்பதால் அப்பகுதி வழியாக செல்லும் வாகனங்கள் ஓட்டிகளுக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 2 குடிநீர் தொட்டிகளிலும் நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் நிரப்புவதில்லை என புகார் எழுந்துள்ளது. பல்வேறு பணி நிமித்தமாக வந்து செல்லும் 100க்கும் மேற்பட்டோர் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க வசதி இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டு சிமெண்டால் மறைக்கப்பட்டுள்ளது. என் வி நடராசன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தபோது அரசு மருத்துவமனையில் குடும்பநலத்திட்டம் என்ற பிரிவு தொடங்கப்பட்டது. இதையொட்டி அமைக்கப்பட்ட கல்வெட்டு சிமெண்டால் மறைக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.